ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டேக். நம்ம எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சாட் பண்ணுவோம். ஸோ இப்படி சாட் பண்ணுறப்ப வந்து நம்ம அனுப்பின மெசேஜை வந்து திரும்பவுமே எடிட் பண்ணுறது வந்து ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப்லாம் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அந்த ஃபீச்சரை நம்ம இன்ஸ்டாகிராம்லேயுமே யூஸ் பண்ணலாம். அதாவது அனுப்பின ஒரு மெசேஜை குறிப்பிட்ட ஒரு டைம்குள்ளே வந்து நம்மளால் திரும்பவும் எடிட் பண்ணி சென்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளை பார்ப்போம். இருந்துச்சுன்னா நான் இப்போ ஒரு மெசேஜை வந்து நான் எடிட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ ஹவ் ஆர் யூ அப்படின்றத நான் பிள்ளையாக டைப் பண்ணிட்டேன். ஸோ என்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இன்ஸ்டாகிராம் சாட்டில் இந்த மெசேஜை கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்பேனா இருந்துச்சுன்னா எடிட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி திரும்பவுமே அந்த மெசேஜை வந்து சரியாக டைப் பண்ணி என்னால் திரும்ப சென்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி அதாவது இந்த ஃபீச்சரை வந்து நம்ம மோஸ்ட்லி வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டாகிராம்லையும் இப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எடிட் ஃபீச்சர், அதாவது மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறமா எடிட் பண்ணுற திரும்ப அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் சாட்டில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ப்ராப்ளமை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணி நம்ம மொபைல்லையுமே இன்ஸ்டாகிராமில் இந்த ஃபீச்சரை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கார்னரில் பாருங்கள். அதாவது ப்ரொஃபைலுக்கு போய்ட்டு கார்னரில் பாருங்கள், த்ரீ லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ப்ரொஃபஷனல் இல்லாட்டி யுவர் அக்கௌண்ட் டைப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டாக அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து வந்து சாட்டில் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அதனால் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இதே இடத்துல, அதாவது செட்டிங்ஸ்லேயே வந்து உங்கள் அக்கௌண்ட்டை ஒருக்க லொக் அவுட் பண்ணிவிட்டு திரும்பவுமே லொகின் பண்ணி கூட செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் அப்படி லொக் அவுட் பண்ணிவிட்டு லொகின் பண்ணுறனால கூட வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகாத ப்ராப்ளமாக நமக்கு சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு அப்டேட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்றது காட்டும். ஸோ அப்டேட் பண்ணுங்கள். அதாவது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ அப்போ ஏதாவது நம்ம மொபைலில் வந்து புதுசாக வந்த வெர்ஷனுக்கான அப்டேட் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கும் அறிஞ்சுன்னா அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இன்ஸ்டாகிராம் சாட்டில் வந்து அந்த மெசேஜ் ஒன்று அனுப்புனதுக்கப்புறம் எடிட் பண்ணுற அந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகாத ஷோ ஆகாத ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.